மறுபடியும் நான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளும் வேத வசனம் யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதில் என்ன சொல்லுதுன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாரும் கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க கிறிஸ்துமஸ் என்றாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிப்பட்ட நாள் சிலர் சொல்லுவாங்க இயேசு இந்த நாளில் வெளிப்படதில்லை ஏனென்றால் டிசம்பர் என்பது நமக்கு தான் குளிர்காலம் மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் நமக்கு சரியாக இருக்கிற செப்டம்பர் மாதத்தில் தான் இஸ்ரவேல் தேசத்தில் கிடை போட்டு தங்கியிருப்பாங்க அது ஒரு குளிர்காலமாக இருக்கும் அந்த மாதிரி மந்தை மேய்ப்பர்கள் கிடை போட்டு தங்குகிற காலத்தில் வெளிப்பட்டதினால டிசம்பரில் அவர் வெளிப்படுத்தப்படலை அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னும் சிலர் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவாங்க இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற பண்டிகைகள் முழுவதும் பழைய ரோமானியர்கள் பழைய கிரேக்கர்கள் வணங்கி ஆராதித்த தெய்வங்களுக்கு கொண்டாடின தான் கிறிஸ்தவர்கள் பிற்காலத்தில் மாற்றி அதை கிறிஸ்தவ பண்டிகைகளாக அந்த தேதிகளை வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க இன்னும் சிலர் நாங்கள்லாம் கிறிஸ்துமஸே கொண்டாட மாட்டோம் என்று சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து செப்டம்பரில் பிறந்தாரோ அக்டோபரில் பிறந்தாரோ நவம்பரில் பிறந்தாரோ ஆனால் இயேசு பிறந்தார் நாம் எந்த நாளில் நினைவு கூர்ந்து டிசம்பர் இருபத்தஞ்சில் கொண்டாடுகிறோம் என்பதற்காக கிரேக்க தேவர்களை நினைத்து நம்ம கொண்டாடுவதில்லை இயேசுவைத்தான் நினைத்து கொண்டாடுகிறோம் அந்த காலத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தால் எப்போ பிறக்கிறாங்கன்னு ஆதார் கார்டு போடுறது கார்டு போடுறது போன்ற வசதிகள் இல்லாததுனால அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்பது ஒரு அனுமானமாய்த்தான் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இயேசு பிறந்தார் அவ்வளோதான் என்ன தேதி எத்தனை மணி இந்த நாள் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் ஒரு நாள் அவர் பிறந்தார் அதைத்தான் நம்ம நினைவு கூறுகிறோம் டிசம்பர் இருபத்தஞ்சில் நாம் கொண்டாடுகிறோம் என்பதற்காக அது கிரேக்கர்கள் கொண்டாடினது தான் நம்ம நினைவு கூறுகிறோம் என்று அர்த்தம் அல்ல நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் நம்முடைய விசுவாசம் நம்ம அந்த நாளில் கொண்டாடுகிறோம் டிசம்பர் இருபத்தஞ்சில் கிரேக்க தெய்வத்தையும் அந்த தெய்வத்தினுடைய பேரையுமா சொல்லி கொண்டாடுகிறோம் இல்லை இயேசு பிறந்தார் டிசம்பர் இருபத்தஞ்சில் எவ்வளோ பேர் பிறந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் நல்லவர்கள் பிறந்திருப்பாங்க பொல்லாதவங்க பிறந்திருப்பாங்க அதற்காக நம்ம இயேசுவின் பிறந்த நாளை பிறந்ததை நினைவு கூர்ந்து கொண்டாடினால் அவர்களை நினைக்கிறோம் என்பது பொருள் அல்ல பொதுவாக நீங்கள் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறனும் மிஞ்சின நீதிமானாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு பேர் பரிசே ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க பரிசையர்கள் என்னென்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருப்பாங்க இது சரியில்லை அது தப்பு உங்கள் சீஷர்கள் ஓய்வு நாளில் அந்த தானிய கதிர்களை கொய்து சாப்பிட்லாமா கை கழுவாமல் சாப்பிட்லாமா கை கழுவுனா பாருங்கள் இந்த இடத்துல ஈரம்படாமல் இருக்குது காலை கழுவாமல் சாப்பிட்றாங்க என்று இந்த நடைமுறையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை பெருசாக்கி கொண்டே இருப்பார்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்டிடியூடை கண்டித்தார் அதை அவர் வந்து என்கரேஜ் பண்ணலை அவங்க எவ்வளோ நியாயமாக நடக்கிறாங்க கரெக்டாக நடக்கிறாங்கன்னு கர்த்தர் சொல்லலை இதுக்கு பேரு மிஞ்சின நீதிமான்கள் நீங்கள் ஒரு நாளை நம்ம எல்லாரும் நியமித்திருக்கிறாங்க அது கிறிஸ்து பிறந்தார் என்று தான் அவர்கள் சொல்கிறாங்க நம்ம கிறிஸ்துவைத்தான் அந்த நாளில் நம்ம நினைக்கிறோம் உலகம் முழுவதிலும் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவைத்தான் நினைக்கிறார்கள் அது எந்த நாளாக இருந்தால் நமக்கு என்ன ஏசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த உலகத்தில் பிறந்தார் அதை நம்ம நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அதை கொண்டாடும் போது இயேசுவை அறியாத மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்கிறோம் அதுதான் முக்கியம் அப்போ நம்ம எதுக்கு கொண்டாடுறாங்க ஏசு பிறந்தார் நாங்களாம் கொண்டாட மாட்டோம் அன்றைக்கி நாங்கள் உம்முன்னு இருப்போம் சில சபையை நான் பார்த்துருக்குறேன் அன்றைக்கி சபையவே கூட அடைச்சி போட்டு வந்துடுவாங்க ஏன்னா அதை நம்பவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை ஒரு கொண்டாட்டங்கள் நமக்கு என்ன கொண்டு வருகிறதுனா கிறிஸ்துவை அறியாதவர்கள் அதன் மூலம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இன்றைக்கி ஏசு பிறந்தாராமே இன்றைக்கி கிறிஸ்மஸாமே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப மிஞ்சின நீதிமான்களாக இருப்பதை கர்த்தருமே விரும்புவதில்லை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதான் விசுவாசம் நீங்கள் இந்த நாள் இயேசு பிறந்தார் என்பதை விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும் அதனால் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க இந்த சின்ன சின்ன காரியங்களுக்குள்ளெல்லாம் உள்ளே போய் சிக்கிக்கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய பெரிய நன்மைகளை இழந்து போய்விடாதீர்கள் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கவனிச்சு பார்த்து சருத்திரத்தில் இப்படி போட்டிருக்கு பூகோளத்தில் இப்படி போட்டிருக்கு இந்த காலத்தை பற்றி இப்படி போட்டிருக்கு அதனால் இது இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்களை குழப்பப்படுத்துவதும் நமக்கு வேண்டாம் குழந்தையை போன்ற விசுவாசம்தான் நமக்கு முக்கியம் இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்க கேட்ட பகுதி ஏசு இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டதின் காரணத்தை நமக்கு சொல்லுகிறது இயேசு ஏன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வரணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி அவரை எதுக்கு இந்த உலகத்துக்கு குழந்தையாக அவர் அனுப்பி வைத்தார் ஒரு மனிதனாக அவர் ஏன் கொடுத்தார் என்றால் அந்த மனிதனை அல்லது அந்த தேவகுமாரனை நீங்கள் விசுவாசிப்பதன் மூலம் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் கெட்டு போகாமல் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளவும் அதற்காகத்தான் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பரலோகத்தில் வாழ்கிற கர்த்தர் பூமியில் வந்து வாழணும்னா உங்களுக்கு எனக்கு அது ஒரு பெருசாக தெரியாது ஆனால் அங்கு இருந்தவர் இங்கே வாழணும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்க என்னைய பொறுத்தளவில் இயேசு சிலுவை சுமந்தார் இல்லை சில மணி நேரங்கள் அதைவிட அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தார் பாருங்க அதுதான் ஒரு தினம் சுமந்த பெரிய சிலுவை என்று நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் பாவத்தை பார்த்தா அவர் கண் பார்க்க மாட்டார் பொய்யான வார்த்தைகளை கேட்க மாட்டார் அவ்வளவு பரிசுத்தமாக இருந்த இடத்துல இருந்தவர் பூமியில் வந்து பிறந்த போது சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் பாவம் எங்கே பார்த்தாலும் அசுத்தம் காலை எங்கேயுமே வைக்க முடியாது பேசுகிற வார்த்தைகள் கேட்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நாராசமும் பரியாசமும் வேதனை தரக்கூடியதும் கர்த்தர் விரும்பாததுமான காரியங்கள் அது எல்லாவற்றை விட உச்சகட்ட அவமானம் வேதம் சொல்லுகிறது அவர் தனக்கு சொந்தமானதில்லை வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுது வானத்தையும் பூமியும் படைத்தவர் கர்த்தர் எல்லாவற்றின் சகலத்தையும் அவர் மூலமாக உண்டாக்கினார் பிதாவாகி தேவன் நிறைய பேர் நம்ம அப்படி தான் இருக்கோம் பிதாவாகி தேவன் தானே இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று இல்லை உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை பிதாவாகி தேவன் குமாரனை கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இயேசுக்கு சொந்தமானது அவர்தான் தான் அவருடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம் அவருடைய உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அவர் படைச்சி கொடுத்த சிஸ்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காற்று பார்க்குற காரியம் எல்லாம் அவருடையது அவர் படைச்சி வச்ச ஒரு சிஸ்டம் ஒரு விதை போட்டால் அது வளரணும் அது கனி கொடுக்கணும் இதெல்லாம் கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்த ஒரு சிஸ்டம் அதில் தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் அவர் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம அதில் தான் பிழைக்கிறோம் அவர் அவமானப்படுத்தினாலும் நாம் அதில் தான் பிழைத்து கொண்டிருக்கிறோம் நாம் அவருடைய கை கையினுடைய பிரயாசம் அவருடைய கையினுடைய சிருஷ்டிகளைத்தான் நாம் இன்னைக்கு அனுபவித்து கொண்டு ஒரு மனிதனாக நடமாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் தமக்கு சொந்தமானதில் வந்து சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு உச்சகட்ட அவமானம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான் அவன் வந்து தெருவில் நீங்கள் அவனை கண்டுபிடிச்சிங்க நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை நல்லா குளிப்பாட்டி உங்கள் வீட்டிலே அவனை தங்க வச்சு அவனை அவனுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்து கொஞ்சம் அவன் கையில் கொஞ்சம் பணம் காசெல்லாம் சேர்ந்து அவன் தனக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொண்டு அங்கே போகிறான் எல்லாம் உங்கள் மூலம் அவனுக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை அந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறான் ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்யும்போது எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறான் ஆனால் உங்களுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்கவில்லை அப்பவே உங்கள் மனசில் ஒரு நெருடல் இருக்கும் நம்ம மூலம் வாழ்க்கை பெற்றவன் நம்ம மூலம் ஒரு அடையாளம் பெற்றவன் நம்ம மூலம் சம்பாதித்தவன் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறான் ஆனால் யார் யாருக்கோ அழைப்பு கொடுத்துருக்கிறான் என்னை கூப்பிடலையே சரி பரவாயில்லை ஏதோ வேலையிலே மறந்திருப்பான் என்று பெருந்தன்மையாக நீங்கள் அந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறீங்க போறீங்க நான் சொல்கிறது அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க அந்த வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போகிறீங்க நீங்கள் உள்ளே போகிறீர்கள் உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை அந்த ஆள் வருகிறான் உங்களை பார்க்குறான் உங்க பக்கத்தில் இருக்கிற அவருடைய உறவினர்களை வரவேற்கிறான் மற்றவங்களோட பேசுகிறான் நீங்க உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட கொடுக்கல குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கொடுக்கல உங்களை வந்து விசாரிக்க வாங்க ஒரு வார்த்தை சொல்லலை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எவ்வளவு நேரம் அந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்க நானாக இருந்தால் அவன் முகத்தை திருப்பினோன்னே வீட்டுக்கு போயிடுவேன் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நன்றி கட்ட மனிதன் அவனுடைய ஃபங்க்ஷனில் நான் போய் வந்தம்பார் என்று சொல்லிக்கொண்டு என்னை திட்டிக்கொண்டு நான் திரும்பி போயிடுவேன் நீங்கள் என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்கள் உங்கள் மூலம் வாழ்க்கை பெற்றவன் நீங்கள் போய் என்னப்பா நல்லா இருக்கான்னு கேட்கு ம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறான் எப்படி இருக்கும் மனைவி வருகிறாள் அந்த அம்மாவை பார்த்து என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன் நல்லா இருக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா போயிடுது குடிக்கிறக்கு ஒன்றும் கொடுக்கலை சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடலை எவ்வளோ நேரம் நீங்கள் இருப்பீங்க அடுத்த நிமிஷமே அந்த இடத்துலேருந்து நானாக இருந்தால் கிளம்பி விடுவேன் ஏன்னா அது பெரிய அவமானம் இல்லையா எனக்கு சொந்தமானது என்னால் வாழ்க்கை பெற்றது நான் போகிறேன் எனக்கு அங்கே மரியாதை இல்லை எவ்வளோ நேரம் நிற்பேன் நான் ஒரு மூன்று நிமிஷம் அங்கே இருந்தாலே பெருசு நீங்களும் அப்படி தான் செய்வீங்க ஆனால் ஏசு தனக்கு சொந்தமானதில் வந்து நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கும்போது மனுஷகுமாரனுக்கு தலசாக்கிய கூட இடம் கொடுக்காத பூமி அவரை கேள்வி கேட்டு அவருடைய பிறப்பை சந்தேகப்பட்டு அசிங்கமாக அவரை பேசி தகப்பன் பேர் தெரியாதவன் என்று சொல்லி அவரை ஏளனம் பண்ணி இவ்வளவு காரியங்களை செஞ்சு குற்றம் சாட்டி இவ்வளவு காரியத்தை அவமானப்படுத்தின போது அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அடிப்படையாக ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான வசதிகளை கூட அவருக்கு செஞ்சு கொடுக்கல அப்படி இருந்தும் அவர் தம்முடைய சித்தத்தை பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் சித்தத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்தார் இந்த அன்புக்கு இணையாக நீங்கள் எதையாவது செய்ய முடியுமா அல்லது வேற யாரையாவது ஒப்பிட்டு காட்ட முடியுமா அதுதான் இயேசு நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தனக்கு சொந்தமானதில் அவர் வந்தும் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாத கூட விட்டுருங்க அவமானப்படுத்தி காரி துப்பி குழந்த பிராயத்தில் போது கூட அப்பா பேர் தெரியாதவன் யாருன்னே தெரியலை கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த அம்மா கர்ப்பம் ஆயிடுச்சாமே அப்படிலாம் பேசி என்னென்ன பேசி இருப்பார்கள் யோசித்து பாருங்கள் அப்படிலாம் பேசி அவரை இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்தி இயேசு உடனே இல்லை இல்லை நான் பரலோகத்துக்கு திரும்பி போகிறேன் நான் மனிதர்களை சபித்து விடுகிறேன் நாசமாய் போகட்டும் நான் கொடுத்ததில் உலகத்தில் இருந்து கொண்டு என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறார்கள் அழிச்சிரு அப்படின்னு கர்த்தர் செய்யலை அதுதான் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறோம் தான் கிறிஸ்தனுடைய அன்பை நம்ம இவ்வளவு சலாகித்து பேசுகிறோம் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் சகிப்புத்தன்மையோடு நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து அவர் கடந்து போனார் அதைத்தான் அந்த நாளைத்தான் நம்ம இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாளாக நம்ம கொண்டாடுகிறோம் ஏன் அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வெளிப்பட்டார் அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவனுடைய கிருபையையும் நித்திய ஜீவனையும் கொடுப்பதற்கு கிறிஸ்து வராவிட்டால் கிறிஸ்துவின் மூலம் அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே போக முடியாது இயேசு பாருங்க இன்னைக்கு அதுதான் எனக்கு ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா சாத்தானுடைய தந்திரம் இயேசுனுடைய சிறப்பு என்னவோ அதை கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க முடியாதபடிக்கு மறைச்சிடுறாங்க இயேசு என்பவர் உங்களுக்கு பணங்காசு கொடுப்பதற்கும் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை கொடுப்பதற்கும் தான் வந்தார் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்களுக்கு கர்த்தர் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார்னு சொல்லி நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த காரியங்களை இவங்க சொல்கிற இந்த காரியங்களை கிறிஸ்து மாத்திரம் கிறிஸ்து இல்லாமலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி பல உலக பெரிய பணக்காரர்கள் இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் கூட கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்ததாகவும் நினைக்க முடியாது அவர்கள் தங்களுடைய உழைப்பில் சம்பாதிக்கிறாங்க அல்லது ஏதோ தந்திரத்தில் சம்பாதிக்கிறாங்க பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் உங்களுக்கு போதிக்கிறாங்களே நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் ஒரு பெரிய செழிப்பை இயேசு நமக்கு தருவார்னு அவங்க கூட அவர்களுக்கு முன்னால் நிற்க முடியாத அளவுக்கு அவர்கள் பொருள் சேர்த்து வச்சுருக்கிறாங்க உண்மைதானே நான் சொல்லுவது அப்போ அதை யார் கொடுத்தது அதை ஒரு மனிதனுடைய உழைப்பு கொடுத்து விட முடியும் வியாபார நுணுக்கம் தந்திரம் கொடுத்து விட முடியும் சாத்தானும் கொடுத்து விட முடியும் கர்த்தரும் கொடுப்பார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அது எல்லாரும் செய்கிற மாதிரி இயேசும் செய்ய முடியும் ஒரு சரீர சுகம் என்பதை அந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்தார் இப்போ சரீரத்தில் சுகமடைகிற எல்லாருமே கர்த்தரால் தான் சுகமாக்கப்படுகிறார்களா மருத்துவமனையில் குணமாக்கப்படுறாங்க மருந்துகளில் குணமாக்கப்படுறாங்க அப்போ இயேசு இதையும் செய்கிறார் அதையும் செய்ய முடிகிறது அப்போ உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்க மனிதர்களுடைய கடின உழைப்பில் வியாபார நுணுக்கங்களில் தந்திரமாய் அவர்கள் சம்பாதிக்க முடியும் பிசாசும் கொடுக்க முடியும் இயேசுவை உலகத்தினுடைய உயரமான இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய மகிமையெல்லாம் அவருக்கு காண்பித்து இவையெல்லாம் ஏன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நான் அதை உமக்கு தருவேன்னு கூட சொன்னானே அப்போ சாத்தானும் கொடுக்க முடியும் அப்போ எல்லாரும் செய்ய முடிகிறது ஏசு செய்வதில் ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் கிடையாது யாரும் செய்ய முடியாத ஒரு ஸ்பெஷல் ஏசு இடத்தில் இருக்கிறது அதுதான் முக்கியமானது அதை யாரும் கொடுக்க முடியாது நீங்கள் உங்கள் சரீர முயற்சியில் பெற முடியாது சாத்தான் கொடுக்க முடியாது நீங்கள் உங்கள் எந்த தந்திரத்தினாலும் அதை பெற முடியாது அது என்ன தெரியுமா நித்திய ஜீவன் வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவரிடத்துல தான் நித்திய ஜீவன் இருக்கிறது அவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றார் அப்படின்னா அதில் இந்த நானே என்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் நானும் வழி நானும் சத்தியம் நானும் ஜீவன் என்றால் வேறு வழிகளும் இருக்கிறது வேறு சத்தியங்களும் இருக்கிறது வேறு சிலரும் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று அர்த்தமாகிவிடும் ஆனால் அவர் சொன்னார் நானே வழி என்னை அல்லாமல் வேறு வழி இல்லை அப்போ அவர் ஒருவர் தான் பிதாவிடத்தில் போவதற்குண்டான வழி அவர் ஒருவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் அவர் தான் சத்தியம் இருக்கிறது அதை யாரும் மறுத்து பேச முடியலையே வேத பாரகர்கள் பரிசுகள் யாரும் மறுத்து பேச முடியலையே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்போ இந்த நித்திய ஜீவனை யாரும் கொடுக்க முடியாது நித்திய ஜீவனை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நீங்கள் பாருங்க மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போகிறத நம்ம பார்த்துருக்கிறோம் முடிந்து போன மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது என்பதை பற்றி நம்ம யோசித்ததில்லை மனிதன் மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய நீண்ட நெடிய வாழ்க்கை இருக்கிறது அந்த மனிதனுடைய ஆத்துமா அவனுடைய வாழ்க்கை என்பது நித்தியமான வாழ்க்கை சரீரம்தான் கடந்து விடுகிறது ஒழிய மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து போய் விடவில்லை இப்போ நம்ம உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தவுடனே வேறொரு உலகத்தில் இந்த வாழ்க்கையை நம்ம பின்தொடருவோம் அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது மறுத்து போகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோமே மறுத்தவர்கள் என்னானார்கள் என்று நம்ம யோசிக்கிறோமா மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது மனிதன் நித்தியமானவன் அதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும் மனிதனுக்கு அழிவே கிடையாது நித்தியம் என்றால் முடிவில்லாத அழிவில்லாத என்பது பொருள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட எல்லாமே அழிவில்லாதவைகள் அப்போ இந்த உலகத்தில் மூணு காரியம் இருக்குது ஒன்று கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவைகள் அவைகள் நித்தியமானவைகள் கர்த்தருடைய நாசியின் சுவாசத்திலேருந்து பிறந்த மனிதன் நித்தியமானவன் கர்த்தருடைய வார்த்தையிலே பிறந்தவைகள் நித்தியமானவைகள் அப்போ கர்த்தர் நித்தியராக இருக்கிறதுனால அவர் உண்டாக்கின மனிதனும் நித்தியம் உள்ளவனாக இருக்கிறான் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கக்கூடியவை மூணாவது ஒன்று இருக்குது பிசாசினாலே உண்டாக்கப்பட்டவைகள் பிசாசினாலே உண்டாக்கப்பட்டவைகள் மாயையானவைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உண்மை கிடையாது மாயையான காரியங்களைத்தான் உண்டாக்கி வச்சிருப்பான் மனுஷர் குறைவான ஆயுள் காலத்தில் குறைவான காலத்தில் இருக்கக்கூடிய மாதிரி பொருள்களைத்தான் உண்டாக்க முடியும் கர்த்தர் ஒருவர் தான் நித்தியமான அழிவில்லாதவர்களை உண்டு பண்ண முடியும் மனுஷனுக்குள் இருக்கிற ஜீவன் என்பது கர்த்தருடைய நாசியிலிருந்து பிறந்தது அதனால அதை அழிக்கவே முடியாது மரணத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை ஒன்று சமாதானமுள்ள இடத்துல கழிக்கலாம் அல்லது வருத்தமும் பயங்கரமும் நிறைந்த தண்டனை களத்திலே கழிக்கலாம் ஆனாலும் அழிய முடியாது வேதம் சொல்லுது நரகத்தில் புழு சாவதில்லை மனிதனுடைய ஜீவன் அழிவதில்லை அங்கே மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கும் சாக முடியாது அங்கே அது நித்திய வாழ்க்கை அப்போ இந்த மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கை என்னவென்று யாருக்குமே தெரியாது மரணத்துக்கு போனவங்க யாரும் நமக்கு வந்து சொல்லவும் கிடையாது அப்போ இந்த மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கை நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது இந்த உலக வாழ்க்கையை போல குறைவுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல குறைந்த ஆயுள் காலம் உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா பணக்காரர்களாய் வாழ்ந்தாலும் ஏழைகளாக வாழ்ந்தாலும் வசதி உள்ளவனாய் வாழ்ந்தாலும் வசதியற்றவனாய் வாழ்ந்தாலும் அறிவாளியாய் வாழ்ந்தாலும் அறிவீனனாய் வாழ்ந்தாலும் ஞானமே இல்லாதவனாக வாழ்ந்தாலும் எல்லாரும் குறிப்பிட்ட காலம்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் நீண்ட நெடுங்காலம் யாருமே வாழ முடியாது ஒரு பெரிய ஞானி இருக்கிறார் என்பதற்காக அவர் மறிக்காமலே வாழ்ந்துருவாரா ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறார் என்பதற்காக மறிக்காமலே வாழ்ந்துருவானா கொஞ்ச காலம் கொஞ்ச காலத்தில் நீங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எல்லாம் கடந்து போய்விடும் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வருதே அதுதான் நித்திய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கொடுக்க மனிதனாலும் முடியாது பிசாசுனாலேயும் முடியாது மனிதனுடைய விஞ்ஞானம் மனிதனுடைய ஞானம் மனிதனுடைய மருத்துவம் மனிதனுடைய எந்த சாதனையினாலும் அதை நிலைநிறுத்த முடியாது எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல சந்திரனுக்கு போகிறாங்க சூரியனுக்கு போகிறாங்க என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல புதுசு புதுசாக மரணத்தை ஜெயித்திருக்கிறாங்களா யாராவது மரணத்தை ஜெயிக்க முடியுமா முடியவே முடியாது ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மறிப்பதும் எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது யாரும் தப்ப முடியாது அப்போ அந்த எதிர்வரும் வாழ்க்கை இருக்குது பாருங்கள் அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உள்ள வாழ்க்கையை தருவதற்காகத்தான் ஏசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் இதை யாருமே கொடுக்க முடியாது ஏசு இல்லாமல் ஒருவன் பணக்காரனாகி விடலாம் ஏசு இல்லாமல் ஒருவன் பெரிய ஞானியாகி விடலாம் ஏசு இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக மாறி விடலாம் ஆனால் ஏசு இல்லாமல் நித்திய ஜீவனுக்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது காசெல்லாம் அங்கே செல்லாது உங்கள் அதிகாரம் செல்லாது அப்போ அந்த நித்திய ஜீவனை கொடுப்பது இயேசு ஒருவரால் தான் முடியும் அதனால்தான் நாங்கள் இயேசுவை விடாப்பிடியாய் பின்பற்றி கொண்டு போகிறோம் இயேசுவிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்று கண்டுபிடித்தவர்கள் இயேசு விட்டு விலகவே முடியாது இயேசு கேட்டார் தம்முடைய சீடர்களை பார்த்து எல்லாரும் போயிட்டாங்களே கடினமான உபதேசம் பண்ணுற இதெல்லாம் யார் கேட்பா அப்படின்னு போயிட்டாங்களே நீங்களும் போய்விட இருக்கிறீர்களோ என்று கேட்டபோது சீஷர்கள் சொன்ன நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது என்ன சொன்னாங்க தெரியுமா யாரிடத்தில் போவோம் யாரிடத்தில் நாங்கள் போவோம் ஜீவன் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்றார்கள் அவங்க எதை எதிர்பார்த்து போனாங்க பாருங்க ஜீவன் எங்களுக்கு ஜீவனை தருகிற வார்த்தை எங்களுக்கு ஜீவனை தருகிற வாக்குத்தத்தம் எங்களுக்கு ஜீவனை தருகிற அதிகாரம் எங்களுக்கு ஜீவனை தருகிற வல்லமை உங்ககிட்ட தானே இருக்குது நீங்கள் மிதித்தாலும் தள்ளிவிட்டாலும் துப்பினாலும் யார்கிட்ட நாங்கள் போவோம் யார் கொடுக்க முடியும் சாத்தான் கொடுத்துருவானா இதை ஒரு மனுஷன் கொடுத்துருவானா ஒரு ராஜா கொடுத்துருவானா நான் ஓடி உழைத்து சம்பாதித்த அந்த பணமும் காசும் கொடுத்துருமா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான் நிறைய பொருள் சேர்ந்து விட்டது அறுவடை காலத்தில் மூட்டை மூட்டையாக அரிசி நெல் கோதுமை அடுக்கி வைத்து பார்த்தான் எல்லாவற்றையும் என் ஆத்துமாவே புசித்து குடித்து திருப்தி ஆயிரு என்றான் அவனுக்கு பாருங்கள் அவ்வளோதான் அறிவு ஆத்மா புசிக்குமா அரிசியும் கோதுமையும் அது சரீரத்துக்கு உண்டானவங்க ஆத்மாவே புசித்து குடித்து திருப்தியாயிரு என்றான் அப்பொழுது கர்த்தர் கேட்குறார் அவரிடத்துல இன்றைக்கு இரவு உன் ஜீவன் உன்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்பொழுது இவை எல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்று கேட்குறார் ஒரு சின்ன குண்டூசியை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் நித்திய ஜீவனை நாடுகிறோம் இயேசுவை வெறும் உலகத்துக்காக பின்பற்றினால் வேதம் சொல்லுது இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் உங்களைப் போல பரிதபிக்கப்படத்தக்கவர் ஒருவரும் இல்லை கிறிஸ்துக்காக கஷ்டப்படணும் சிலுவை சுமக்கணும் நஷ்டப்படணும் வேதனைப்படணும் ஏன்வைகளெல்லாம் சகித்து கொள்ளுகிறார்கள் அப்போது சிலர் காலத்தில் பாருங்கள் அவர்களுக்கு தெரியாத சத்தியமாக அவர்களுக்கு தெரியாத வசனமாக இன்றைக்கி நூதன உபதேசிகள் அவங்களுக்கு தெரியாதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி பேசுகிறாங்களே அவர்களை யாராவது இந்த சொத்துக்கு பின்னால் ஓடுனாங்களா செழிப்புக்கு பின்னால் ஓடுனாங்களா அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது எங்கள் ஜீவன் இயேசுனால் மாத்திரம்தான் சாத்தியப்படும் நித்திய ஜீவன் அவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது அதற்காக நாங்கள் எதையும் இழக்க துணிகிறோம் எங்களுக்கு லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விடவும் குப்பையுமாய் நினைக்கவும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோன்னு சொன்னாங்க அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்போ இதுக்காகத்தான் இயேசு வந்து இதுக்காகத்தான் இயேசு அவமானப்பட்டு இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் தங்கியிருந்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததன் மூலம் நமக்கு உண்டாயிருக்கும்படி செய்தார் அதைத்தான் வேதம் இங்கே சொல்லுகிறது எதற்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார் இதே போன்ற ஒரு நாளிலே இயேசுவை மனிதனாய் பிதாவானவர் அனுப்பி வைத்தார் அதை நமக்கு சாட்சியாக சொல்கிறாங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை கொடுத்தது கொண்டாடுவதற்கல்ல அவரை விசுவாசிப்பதற்கு அவரை கொடுத்தது அவரை பற்றி பிரசங்கிப்பதற்கு மாத்திரமல்ல முதல்ல அவரை விசுவாசிப்பதற்கு அவரை கொடுத்தது அவரை வைத்து கொண்டு சம்பாதிப்பதற்கல்ல அவரை கொடுத்தது நீங்கள் விசுவாசிப்பதற்கு நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் கிறிஸ்து பிறந்தும் அந்த பண்டிகை கொண்டாடியும் அது பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும் அவர் ஏன் கொடுக்கப்பட்டார் நோக்கம் நமக்கு தெரியணும் இல்லை அந்த நோக்கத்தில் என்ன சொல்லுகிறதுன்னா நீங்கள் விசுவாசிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டார் நாங்கள் எல்லாரையும் விசுவாசிக்கிறோம் பல அவதாரங்களை பல காரியங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதுல ஒன்றாக இயேசு விசுவா அது இல்லை அவர் ஒருவரை விசுவாசிக்கணும் அவர் தான் ஜீவன் இருக்கிறது அவர் தான் சத்தியம் இருக்கிறது அவர் ஒருவர் தான் பிதாவிடத்தில் போகிற வழியை நமக்கு காட்டும் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் கிறிஸ்து எதற்காக கொடுக்கப்பட்டார் அந்த நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கத்துக்காக நீங்கள் கிறிஸ்துவை பயன்படுத்தினாலும் கிறிஸ்தனுடைய பிறப்பின் உண்மையான மகிமை உங்கள் வாழ்க்கையில் பயன்படாமலே போய்விடும் இயேசு விசுவாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டவர் பிதா இயேசுவை கொடுத்தது நீங்கள் அவரை விசுவாசிப்பதற்காக அவர் ஒருவர்தான் என்று விசுவாசிப்பதற்காக நான் இயேசுவை கண்டுகொண்ட போது அவர் ஒருவர் தான் என்பதைத்தான் நான் முதல்ல கண்டு நான் இயேசுவை அறியாதவனாக இருந்தேன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மறுப்பாளனாக நான் இருந்தேன் யார் யார் கடவுளை கண்டுபிடிச்சதுன்னு சொன்னேன் கடவுள் நம்மை படைத்தால் அந்த கடவுளை யார் படைத்தார் என்றெல்லாம் கேட்டிருக்கிறேன் அதே நான் கிறிஸ்துவை அறிய நேரிட்ட பொழுது என்னுடைய மடமையை நினைச்சு புத்தி நினைத்து மதியினத்தை நினைத்து பல நாட்கள் ஏன் இன்னைக்கு கூட நான் வைக்கப்படுகிறேன் அந்த கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் அவரை கொண்டு சம்பாதித்து கொள்வதற்கு அல்ல விசுவாசிப்பதற்கு விசுவாசித்தேன் ஆகவே பேசுகிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் முதல்ல அவரை விசுவாசிக்கணும் அவரும் ஒருவர் என்று கூடாது அவர்தான் என்று விசுவாசிக்கணும் அதுதான் விசுவாசம் நீங்கள் வேறு எதையும் நம்பக்கூடாது இயேசு ஒருவர் தான் சிலர் பார்த்தீங்கன்னா பத்தோடு பதினொன்னாக கூட்டத்தோடு கூட்டமாக அவர் நல்லவருங்க வருங்க அவர் ஒரு நல்ல சாமி இல்லை இல்லை நானே வழி அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் அவர் எதற்கு கொடுக்கப்பட்டார் அவர் விசுவாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டார் அவரை விசுவாசிப்பவனுக்கு என்ன நடக்கும் ஏன் அவரை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் இவர்கள் விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் கெட்டு போகாமல் இருக்க முடியும் ஏன்னா இவங்க இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டாங்க உலகத்துல எல்லாம் கெட்டு போகிறதாக மாறிவிட்டது சாத்தான் உலகத்தினுடைய வாசனையை கெடுத்து போட்டு விட்டான் கெட்டுப்போன ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால நாம் கெட்டு போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பிறப்பே ஒரு கெட்டுப்போன பிறப்பாகத்தானே பிறந்திருக்குது இதில் எதுவுமே அழுகி போகாமல் கெட்டு போகாமல் இருக்காது நான் சொல்லுவது சரீரப்பிரகாரமானது மாத்திரம் அல்ல இங்கே இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களுமே நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாமே நம்மை கெட்டுப்போக வைக்கக்கூடியவைகள் அதுக்குள்ளே உள்ளே வந்து மாட்டிக்கொண்டோம் நாம் செய்த தப்பினால் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தினால சாத்தான் கையில் கொடுத்ததினால கர்த்தர் பார்த்து பார்த்து படைத்த பூமி இதில் எது வந்தாலும் அதை கெட்டு போக வச்சிரும் கெட்டு போக வைக்கிற பூமி அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் இவனை கெட்டு போகாமல் பாதுகாக்கணும் இவன் பரலோகத்துக்கு பயனுள்ளவனாக மாற்றணும் அவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக மாற்றணும் இப்போ அவன் மரணத்துக்குரியவனாக பிறந்திருக்கிறான் மரணத்துக்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவன் அந்த மரணத்தினால கெட்டு போயிடக்கூடாது என்று கர்த்தர் விரும்பி நீங்கள் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கெட்டு போகாமல் இருந்தால்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் நித்திய ஜீவன் என்பது பரலோக வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை நம்முடைய மறுமையின் வாழ்க்கையில் கர்த்தரோடு வாழ்வது அந்த வாழ்க்கையை பெறணும்னு சொன்னால் கெட்டு போகாமல் இருக்கணும் ஏனென்றால் ஊனமுற்றவைகள் நசல் கொண்டவைகள் பாவத்தில் இருக்கிறவைகள் அழுகி போனவைகள் நான் சொல்கிறது எல்லாமே மாம்சத்துக்குரிய வார்த்தையில் நான் சொல்லலை அழுகி போனதுன்னா சரீரம் அழுகி போச்சுன்னா போக முடியாதா அப்படின்னு கேட்கக்கூடாது அது இல்லை நான் சொல்கிற முழுசும் வேறு ஆவிக்குரிய காரியங்கள் இப்படி போகாமல் இருக்கிறவைகள் தான் ஊனமுற்றவைகள் நசல் கொண்டவைகள் குறைவுபட்டு போனவைகள் சாத்தானாலே பாதி பாதிக்கப்பட்டு போனவைகள் அவருடைய வாழ்க்கை பாதி கர்த்தருக்கும் பாதி சாத்தானுக்கு இருக்கும் சாத்தான் கொஞ்சம் நேரம் எச்சி வச்சிருப்பான் அதுக்கப்புறம் கர்த்தரிடத்தில் வந்து இது என்ன வாழ்க்கை இப்படி கெட்டுப்போன எந்த காரியமும் பரலோகத்துக்குள்ளே போகாது ஏனென்றால் பரலோகம் என்பது முழுவதுமாக பர்ஃபெக்டாக பரிபூரணத்தினால் நிறைந்த ஒரு உலகம் அது பிதாவினால் ஆளப்படுகிற ஒரு உலகம் பாவத்திற்கு இடமே இல்லை அதற்குள்ளே நுழையணும்னா அந்த தன்மையை நுழையக்கூடிய மனிதன் பெற்றிருக்கணும் அப்போ அவன் நுழைகிற வரைக்கும் அவன் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் நீங்கள் வேறு எதை விசுவாசிப்பதினாலும் நீங்கள் இந்த கெட்டுப்போவதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளவே முடியாது அதனால தான் அவரை நீங்கள் விசுவாசிப்பதற்காக உங்கள் கண்கள் அறிய இந்த உலகத்தில் அவரை மனிதனாக வெளிப்படுத்தினார் பாருங்கள் அதை தான் வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவன் எவனோ எதற்கு அனுப்பினார் நீங்கள் விசுவாசிப்பதற்காக விசுவாசிக்கிறவனுக்கு கெட்டுப்போகாத ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கூடிய தன்மையுள்ள ஒரு வாழ்க்கை அதை கொடுத்து உலகத்தில் அவனுடைய நாட்கள் முடிந்தவுடனே பரலோக வாழ்க்கைக்குள்ள அவனை ஈர்த்து கொள்ள பிதா முடிவு செய்து குமாரனை நமக்கு வெளிப்படுத்தினார் நித்திய ஜீவன் யாரும் தர முடியாது நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் அடித்து சொல்லுகிறேன் யாரும் தர முடியாது ஒரு பணத்தை கொடுத்துடலாம் வசதியை கொடுத்துடலாம் பதவியை கொடுத்துடலாம் உங்களுக்கு மரணத்துக்கு பிறகு வருகிற அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை கிறிஸ்து ஒருவர் தவிர யாரும் கொடுக்க முடியாது அது வேதம் சொல்வது மாத்திரமல்ல அதை அனுபவபூர்வமாய் உணர்ந்து பார்த்ததுனால தான் தங்கள் ஜீவன் போனால் கூட கிறிஸ்துவை விட்டு விலகாதிருக்கிற வைராகிய மனதை அப்போசலர்கள் பெற்றிருந்தார்கள் கல்லெறியுண்டார்கள் துரத்தப்பட்டார்கள் வேதனை அடைந்தார்கள் பல பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போனாங்க அவர்களுக்கு இந்த உலகம் போதுமானதாக இருக்கவில்லை சந்தோஷத்தை தரவில்லை ஆனாலும் இயேசு விடாப்படியாக பின்பற்றி தங்களுடைய ரத்தத்தை கூட சிந்த துணிந்தார்கள் காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல வேறொரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை கிறிஸ்து தான் கொடுக்க முடியும் அப்போ அவரை நீங்கள் விசுவாசிப்பதற்கு தான் இந்த இயேசு உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டார் அந்த வசனம் தான் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கெட்டுப்போகாத வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற மாதிரி தன்மை உள்ள ஒரு வாழ்க்கை அவரை விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவன் மாத்திரல்ல பிதாவினுடைய அன்பு அந்த அன்பை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் அவர் எங்கேயோ இருக்கிறார் அவர் என்னை நினைப்பாரா என் மேல் அன்பு கூறுவாரா அதுக்கு என்ன அடையாளம் இயேசுதான் அந்த அடையாளம் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாருங்கள் ரோமருடைய புஸ்தம் ஐந்து எட்டு சொல்லுகிறது நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் பாருங்க நம்ம பாவிகளாக இருந்தோம் மனதிலே கர்த்தருக்கு தூரமானவர்களாக இருந்தோம் துரோகிகளாக இருந்தோம் ஆனாலும் பாவிகளாக இருக்கும்போது நம்மை நேசித்ததுனால தான் கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பினதன் மூலம் தான் எவ்வளவு நம்மேலே நேசத்தை அன்பை வைத்திருக்கிறார் என்பதை அவர் விளங்க பண்ணினார் அப்போ இதுக்கு தான் கர்த்தர் முதல்ல இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார் அவர் எதற்காக மனிதனாக வெளிப்பட வேண்டும் நமக்கு நித்திய ஜீவனையும் தேவனுடைய கிருபையையும் கொடுப்பதற்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான் அவரை விசுவாசிக்கணும் முழுவதுமாக விசுவாசிக்கணும் அவரை விசுவாசித்தால் நாங்கள் தான் விசுவாசிக்கிறோமே சொல்லுவீங்க அவரை விசுவாசித்தால் அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும் அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை விசுவாசிக்கணும் அவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தை கிரியிலே காட்டணும் அங்கே தான் அந்த விசுவாசம் பரிபூர்ணமாது ஏசு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுவது மாத்திர விசுவாசம் அல்ல இயேசு இருக்கிறார் நீங்கள் நம்பினா அதுக்கு பேர் மாத்திர விசுவாசம் அல்ல யாக்கோப் என்ன சொல்லுகிறார் பிசாசு கூட விசுவாசிக்குதே பிசாசு கூட அவரை விசுவாசித்து நடுங்குகிறது நீங்கள் கூட நடுங்கிறது இல்லை பிசாசு அவரை விசுவாசித்து நடுங்குகிறது அப்போ நம்ம எங்கே வித்தியாசப்படுறோம் நாம் விசுவாசிக்கிறதை செயல்லை காட்டுகிறோம் அப்போ இயேசுவின் மேல் விசுவாசம் என்றால் அவர் வார்த்தை விசுவாசிக்கணும் அவர் நமக்கு கொடுத்த அழைப்பை விசுவாசிக்கணும் நமக்கு கொடுத்த கட்டளை விசுவாசிக்கணும் அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை விசுவாசிக்கணும் அவைகளை விசுவாசித்தால் அவைகளுக்கு எப்படி செயல்பட வேண்டுமோ அதை உங்கள் செயலில் காட்டணும் அப்போ தான் அந்த விசுவாசம் அடைகிறது கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்றளவா எழுதியிருக்கிறது அதை செய்கிறதுக்கு தான் குமாரனை கர்த்தர் பூமிக்கு அனுப்பினார் என்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது ரெண்டாவது அவரை எதிர்க்க இந்த உலகத்திற்கு பிதாவானவர் அனுப்ப வேண்டும் பரலோகத்தில் என்ன குறைவருக்கு பரலோகத்தில் எல்லாம் இருக்குதே உழவு சகிப்புத்தன்மையோடு ஏன் அவர் இங்கே வாழ வேண்டும் தன்னை சுற்றிலும் பாவம் எங்கேயும் கால் வைக்க முடியாது பாவத்தை பாராத ஒருவரை பரிசுத்த கண்ணரை நீங்கள் உள்ள கொண்டு அங்கே விட்டால் அவர்னால் எவ்வளோ நேரம் அங்கே இருக்க முடியும் யோசித்து பாருங்கள் பாவத்தை பாராத பரிசுத்தர் அப்ப எங்கே பார்த்தாலும் பாவம் அதில் முப்பத்தி மூன்று வருஷ காலம் சகிப்புத்தன்மையோடு இருந்தாராம் அதான் ரொம்ப முக்கியமானது அப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியமான தேவன் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் அதற்காக அவர் வெளிப்பட்டார் ரெண்டாவது அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார் அல்லது மனிதனாய் பிறந்தார் என்று நம்ம யோசித்து பார்த்தால் யோவானுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது யோவான் ஒன்று பதினெட்டில் எதற்காக குமாரன் உலகத்தில் வெளிப்பட்டார் ஒரு சத்தியத்தை சொல்றாங்க வாசிக்கிறேன் கேளுங்க தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை கர்த்தர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது அவர் என்ன குணத்தில் இருப்பார் நமக்கு தெரியாது நமக்கு காட்டப்பட்ட சில பகுதிகளில் காட்டப்பட்ட இடத்துல அவர் கோபம் உள்ளவராகவும் நியாயம் தீர்க்கிறவராகவும் தண்டிக்கிறவராகவும் அப்படி மனிதர்கள் பல இடங்களில் பிதாவை அவர்கள் அப்படித்தான் புரிந்து வைத்திருந்தார்கள் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரும்போது தான் இது கர்த்தரால் வந்ததோ என்று சொல்லி அவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க அதனால் அவர் அவருக்கு காண்பித்த கிருபை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியலை நல்ல காரியங்கள் கொடுக்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஆபத்துகள் வரும்போது அது கர்த்தரால் வருகிறது என்று நினைச்சு பிதாவானவர் என்றாலே ஒரு டெரரு ஒரு பயங்கரமானவர் எரிச்சிருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பிதாவானவர் தன்னை காண்பிக்க விரும்பணும் அதுக்கு என்ன செய்தார்னா அவர் மனிதனாக இந்த உலகத்தில் தம்மை வெளிப்படுத்தினார் என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு பிரசங்கியார் எழுதின ஒரு புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறார் எறும்புகள் வரிசையாக கடந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நீரோ தண்ணியோ அந்த எறும்புகளை அழிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அது அடுத்த ஸ்டெப் அது உள்ளே எடுத்து வச்சுச்சுன்னா அது கீழே விழுந்துரும் இவர் அதை பார்க்கிறார் எப்படியாவது அதை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் இவர் கண்ணாடிக்கு இந்த பக்கம் நிற்கிறார் அப்போ அவர் என்ன செய்கிறாரு நான் எப்படி இதை சொல்லுவேன் அந்த எறும்புக்கு அப்படின்னு யோசிக்கிறார் எப்படி அதை கை எப்படி தள்ளிவிட்டாலும் மறுபடியும் கை மேலே ஏறி அது அந்த ஆபத்தை நோக்கித்தான் போகிறது இதற்கு எப்படி சொல்வது அது எப்படி சொன்னால் அது விளங்கி கொள்ளும் அவர் அப்போ நினச்சாராம் இது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நானும் எறும்பாய் மாறினால்தான் அதற்கு நான் இருக்கிற ஆபத்தை சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி தான் கர்த்தர் பேசுவதை மனிதன் விளங்கி கொள்ள முடியவில்லை அவருடைய குணத்தை விளங்கி கொள்ள முடியலை அவர் பேசுனதை கேட்க முடியல இட்டி முழக்கத்தின் சத்தம் கேட்டபோது செதறி ஓடி போகிறாங்க அவர் தன்னுடைய மகிமையை மனிதர்களுக்கு ஏற்ற அளவில் குறைக்கவே முடியலை எவ்வளவு குறைச்சாலும் அவனுக்கு அதை கேட்க முடியலை அப்போ கர்த்தர் என்ன செய்தார் நான் அவன் அளவில் என்னை குறைக்கணும்னா அவர்களைப் போல மாம்சத்திலே நான் என்னை வெளிப்படுத்தணும் அவர்கள் அதை பார்க்கும் பொழுது பிதா இப்படித்தான் இருப்பார் என்பதை விளங்கி கொள்ளணும் இல்லாவிட்டால் அவர்கள் தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க பயங்கரமானவர் அன்பில்லாதவர் ஜனங்கள் அழிச்சிருவாரு வெட்டிடுவார் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் பொறுக்க மாட்டார் மிதிச்சிருவாரு இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என் கிருபவர்களுக்கு தெரியல நான் எப்படி இருப்பேன் என்பதை காட்டணும்னா என்னை போன்ற ஒரு மினியேச்சர் நானே மனித அவதாரத்தில் மனிதர்கள் நடுவிலே போகணும் அதுக்காக அவர் அனுப்பினது தான் அவருடைய குமாரன் யோவான் ஒன்று பதினெட்டு சொல்லுகிறது தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் பார்த்திங்களா எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள் ஏசு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிட்டோ அதுதான் பிதா எந்த இடத்துல இயேசு கோவப்படுவாரோ எதற்காக கோவப்படுவாரோ பிதாவும் அதற்காகத்தான் கோவப்படுவார் எதை பார்த்து மனதுருகுவாரோ பிதா அதை பார்த்து மனதுருகுவார் எதை பொறுத்து கொள்ள மாட்டாரோ பிதாவும் அதை பொறுத்து கொள்ள மாட்டார் எல்லாமே டிட்டோ அப்போ ஒரு பிதாவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பினருடைய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்போ முதல்ல நீங்கள் குமாரனை அறிந்தால் குமாரன் மூலம் நீங்கள் பிதாவை அறிந்து கொள்ளுகிறீர்கள் பிதாவை நீங்கள் பெர்சனலாக அறிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் வாசிக்கிற பல காரியங்களை பார்த்து அவரை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் கொண்டிருப்பீங்க அவர் எந்த இடத்துல சந்தோஷப்படுகிறார் எந்த இடத்துல தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார் எதை அருவிருக்கிறார் எதை நேசிக்கிறார் அவர் என்ன குணம் உள்ளவர் என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் பிதாவை நேராக போய் பார்க்க முடியாது குமாரனை பார்த்தால் குமாரன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் அவர் இருப்பார் அங்கே அப்போ அதைத்தான் அவர் சொன்னார் என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் அப்படி சீசல் சொல்கிறாங்க பிதாவை எங்களுக்கு எப்போ காமிப்பீங்க நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோங்கிறீங்க ராத்திரலாம் அவரோட பேசுகிறோம் என்கிறீர்கள் நான் கேட்டால் பிதா உடனே அருளி செய்வார் என்கிறீர்கள் எங்களுக்கு அவரை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க ஏசு சொன்னார் என்னை பார்த்துட்டே இல்லை என்னை பார்த்தால் என் பிதாவை பார்த்தோம் அச்சில் வார்த்தை மாதிரி அதே குணம் அதே சுபாவம் அதே கிருபை அதே அன்பு அதே வைராக்கியம் அதே பரிசுத்தம் அதே நீதி எல்லாம் என்னை மாதிரியே என்னை நீங்கள் பார்த்தா போதும் என் பிதாவை பார்த்து விட்டீர்கள் அதனால் தான் கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது நமக்கு சுவிசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏ சும்மாவை எழுதி வச்சிருக்கிறாங்க அதை இதை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இந்த உலகத்தை உண்டாக்கின ஆளுமை செய்கிற பிதாவை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதுக்காகத்தான் அவர் மனிதனாய் வெளிப்பட்டு தன்னுடைய சுபாவத்தை பிதா எப்படி இருக்கிறார் என்பதை நமக்கு காண்பித்தார் யோவான் ஒன்று பதினெட்டு நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு மறுபடியும் வாசிக்கிறேன் யோவான் ஒன்று பதினெட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா அதனால சுவிசேஷத்தை வாசிக்கணும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எப்படியெல்லாம் கிரி செய்தார் என்பதை வாசிக்கணும் அதை விட்டு சும்மா தரிசனத்தில் இயேசுவை பார்த்தேன் அவர் இப்படி இருந்தார் அது மாத்திரம் பத்தாது அதில் நீங்கள் முழுவதுமாக கர்த்தரை விளங்கி கொள்ள முடியாது நீங்கள் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தில் அவரை காட்டப்பட்டிருக்கிற அவர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய சுபாவம் நடை உடை பாவனை பேச்சு அவருடைய கோபம் அவருடைய நீதி அவருடைய பரிசுத்தம் அவருடைய அன்பு அவருடைய தயவு அவருடைய கிருபை அவருடைய ஞானம் எப்படிலாம் அவர் இருந்தார் என்பதை நம்ம காமிச்சிருக்கிறாங்க அதுதான் பிதா அதுதான் குமாரன் ஆவியானவரும் அப்படி தான் இந்த மூணு பேரும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள் அதுக்குத்தான் நம்ம புரிந்து கொள்வதற்காக அவர் வெளிப்பட்டார் மூணாவது காரியம் கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் வேதம் சொல்லுது பாருங்க அவர் நமக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய வழிகளை சொல்லித்தருவதற்காக வந்தார் ஒன்று பேதர்வின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அதில் என்ன போட்டிருக்குன்னா இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது வெறும் ரத்தம் சிந்தத்தான் என்று நீங்கள் நினைத்தால் அது தப்பு ஏன்னா ரத்தம் சிந்துவதுதான் நோக்கம் என்றால் ஏசு பிறந்தபோது ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்களே அதில் ஒருவராக இயேசுவும் கொல்லப்பட்டிருக்கலாம் ரத்தம் தான் சிந்தியாச்சே அவர் வந்தது உலகத்துக்கு வந்தது தம்முடைய ரத்தத்தை சிந்த அப்படின்னா ரெண்டு வயசுக்குட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படிக்கு ஏறோது ஒரு சட்டத்தை பிறப்பித்தான் அப்போ அந்த குழந்தைகள் கொல்லப்படும் போது ஒரு தேவதூதன் வந்து அவருடைய பெற்றோரிடத்தில் யோசிப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி பிள்ளை எடுத்து கொண்டு போங்க குழந்தையை கொல்ல தேடுகிறார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சும்மா விட்டுவிட்டாலே வீட்டில் வந்து அவரையும் வெட்டி போட்டிருந்தால் ரத்தம் சிந்தப்பட்டு விடும் பாருங்கள் பரிசுத்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டதுன்னு அந்த ரத்தத்தை காட்டி நம்ம விடுவித்து விட முடியும் ஆனால் அதில் நோக்கம் ஏன் அவர் முப்பத்தி மூன்றை ஆண்டு காலம் வாழ்ந்து அதுக்கு பிறகு ரத்தம் சிந்தனுன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடிச்சுவடியும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தேவனோடு எப்படி வாழணும் தேவனுக்கு எப்படி பிரியமாக வாழணும் மனிதனிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்ன என்பதை தாமே வாழ்ந்து காண்பித்தார் பிதாவுக்கு பிரியமான வாழ்க்கை என்ன ஒரு மனிதன் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எதில் வைராகியமாக இருக்கணும் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் இந்த உலகத்தை கர்த்தர் கொடுத்து இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுத்து இந்த உலகத்தை கர்த்தர் நம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார் ஆனால் நமக்கு எப்படி வாழணும்னு தெரியலை அவர் சொல்லி கொடுத்தால் அவர் பேசினாலும் அதை விளங்கி கொள்ள முடியலை அப்போ என்ன செய்யணும் நாமே டமோ பண்ணி காமிச்சிருவோம் இப்படி தான் பேசணும் இப்படி தான் வளரணும் அப்போ இதில் பிரச்சனை வந்தால் எப்படி இதை சந்திக்கணும் பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்ன நீங்கள் இனி நித்தியத்தில் வாழப்போகிற வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ஆயத்தமாகணும் இதெல்லாம் இயேசு வாழ்ந்து காட்டத்தான் முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் தாமதித்தார் அவர் தான் தாமதித்தார் அதைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார் இயேசு வெறு ரத்தன் சிந்த மாத்திரம் வரல உங்களுக்கு வாழ்ந்து காண்பித்து தானே ஒரு நடமாடும் புத்தகமாக தம்முடைய வாழ்க்கையை நமக்கு அடிச்சோடுகளை முன்வைத்து போனார் பாருங்கள் மறுபடியும் வாசிக்கிறேன் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் அப்போ இந்த உலகத்தில் ஒரு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு வந்தார் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் அப்போ நீங்கள் இயேசுனுடைய பிறப்பை பற்றி மாத்திரமல்ல அவருடைய முழு வாழ்க்கையுமே படிக்கணும் அவர் எப்படி நடந்து கொண்டார் பிதாவுக்கு பிரியமாக எப்படி இருந்தார் எப்படி ஜெபித்தார் எது கர்த்தர் கவனமாக இருந்தார் சாத்தானை எப்படி எதிர்கொண்டார் ஜனங்களை எப்படி சந்தித்தார் ஜனங்களில் பார்த்தபொழுது எப்படி மனதுருகினார் எதை கண்டித்தார் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வெறும் கிறிஸ்மஸ் நாளில் மாத்திர பைபிள் எடுத்து இயேசு பிறந்தார் என்று பாட்டு பாடுவதோடு முடிந்து விடவில்லை ஏசு பிறப்பதற்காக மாத்திரமல்ல வாழ்ந்து காட்டவும் இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய முழு வாழ்க்கையும் நம்ம முழுசாக தெரிந்து கொள்ளுகிறோம் அவருடைய வேத வசனங்கள் தான் அவர் யார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது என்னை பற்றி சாட்சியிடுகிறவைகள் இவைகள் தானே என்று கர்த்தர் சொன்னார் நான் யார் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனங்கள் தான் சாட்சி இடுகின்றன தான் அவருடைய வாழ்க்கையை ரொம்ப நுணுக்கமாக நமக்கு குறித்து வைத்திருக்கிறார்கள் அப்போ வேதத்தை ஒழுங்காக வாசிக்கணும் அடுத்த காரியம் நாலாவது காரியத்தை பார்த்திங்கன்னா ஏசு இந்த உலகத்திலே ஏன் பிறந்தார் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொன்னால் பிசாசுனுடைய காரியங்களை அழிப்பதற்காகவே கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது பிசாசுனுடைய காரியத்தை அழிக்கணும் பிசாசுடைய கைகளிலே இந்த உலகம் கொடுக்கப்பட்ட போது பிசாசு இந்த உலகத்தை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தனக்கு விருப்பமானதெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்து உலகத்தை தீட்டுப்படுத்தி விட்டான் இந்த பொல்லாதவனை ஜெயிப்பதற்காக குமாரன் வெளிப்பட்டார் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார் என்று கத்தோடைய வேதம் சொல்லுது அவர் ஏன் வெளிப்பட்டாராம் ஒரு மனி ஒரு மனிதனாக ஒரு குமாரனாக தேவகுமாரன் எதற்கு வெளிப்பட்டார் என்றால் பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே அப்போ அவருடைய நோக்கம் அதுதான் பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும் மனிதன் பிசாசிடத்தில் தோற்று போய்விட்டான் மனிதன் சாத்தானுடைய தந்திரத்தில் பிடிக்கப்பட்டு விட்டான் அதற்கு அடிமையாகி விட்டான் அவனுக்கு அந்த அடிமை தலையை விடுவிக்க முடியவில்லை ஒரு வலையில் விழுந்த மீன் அந்த வலை எப்படி சுற்றி கொள்ளுமோ அதே போல் பிசாசும் அவருடைய தந்திரங்களும் அவன் உண்டாக்கி வைத்திருக்கிற மாயங்களும் பிசாசுனுடைய தூதர்களும் அவனை ஒரு வலை மாதிரி ஒரு ஆக்டபஸ் பிடித்த மாதிரி அவனை சுற்றிலும் பிடிச்சு வச்சுருக்கிறாங்க வலையிலே சிக்கிக்கொண்ட ஒரு மீன் எவ்வளவு துள்ளினாலும் துடித்தாலும் அதை விட்டு வெளியே வர முடியாது அப்போ இதிலிருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் உள்ளே சிக்கி கொண்ட மனிதன் அந்த சாத்தானை எதிர்த்து அந்த வலையை கிழிக்கணும் சாத்தானுடைய கிரிகளை அழிக்கணும் அதற்கு எந்த மனிதனாலும் முடியலை ஏன்னா நம்முடைய பிறப்பில் தப்பு இருக்குது நம்முடைய சுபாவத்தில் ஜென்ம பாவம் இருக்குது பாவத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி சாத்தானை ஜெயிக்க முடியும் சாத்தானை ஒருவன் ஜெயிக்கணும்னு சொன்னான் நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க சாத்தானை ஜெயிக்கணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் உங்களை ஜெயிக்கணும் உங்களை ஜெயிக்கணும் தன்னைத்தான் ஜெயித்தவன் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும் நான் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன் பாவத்திலேருந்து வெளியே வர முடியல என்னை நான் ஜெயிப்பது எப்படி ஜெயிக்க முடியாது அப்போ அதில் சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால் பாவத்தை முதல்ல ஜெயித்திருக்கணும் தன்னை ஜெயித்திருக்கணும் தன்னை ஜெயித்தவன் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும் கர்த்தர் பார்த்தார் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் போனார்கள் அந்த பாவத்தினுடைய பிடியிலே சிக்காத ஒரு மனுஷன் வேண்டும் சாத்தானை ஜெயிப்பதற்கு இந்த மனிதர்கள் யாரையும் பயன்படுத்த முடியும் எல்லாரும் சிக்கியிருக்கிறான் நம்ம பாவம் செய்கிறதுனால சிக்கலை உலகத்தில் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறோம் தாவித அழகாய் சொல்லுவார் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் எனக்குள்ளே ஜென்ம சுபாவம் இருக்கிறது ஜென்ம பாவம் இருக்கிறது பிறந்த குழந்தை பிறந்த குழந்தை தான் பிறக்கும்போதே பாவத்திலாம் பிறக்குது சாத்தானுக்கு அடிமையாக தான் பிறக்குது கட்டப்பட்டு தான் பிறக்குது என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தெரித்தாள் கர்த்தர் சொன்னார் பார்த்து நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நானும் உன்னதத்திலிருந்து வெளிப்பட்டவர் என்கிறார் அப்போ நம்ம நாமே வந்து விடுவித்துக்கொள்ள முடியல பிறக்கும்போதே பாவியாக பிறந்துடுறோம் இப்போது பாவத்தை ஜெயித்த பாவத்தினுடைய கரைப்படாத ஒரு மனிதன் தேவைப்படுகிறான் அந்த மனிதன் யார் என்று உலகத்தில் பார்த்தா ஒருவரும் இல்லை ஆகவே குமாரனான கர்த்தரை கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மனிதனாய் அனுப்பினார் அவர் பிறப்பிலை அவரிடத்துல பாவம் இல்லை நம்மை போல ஜென்ம பாவம் இல்லை அவர் ஒரு சிக்கி கொண்ட வலைக்குள்ளே பிறக்கவில்லை பாருங்கள் சில மீன்களை புடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே உள்ள போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த மீன் குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு ஒரு மீன் முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே பிறக்கிற மீன் அந்த வலைக்குள்ளே தான் பிறக்கும் நீங்கள் சில இடத்துல பார்த்துருக்கலாம் கடலில் மறைவான கண்ணுக்கு தெரியாத வலைகளை சில இடத்துல கட்டி அந்த இடத்தையே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க கடலில் நான் பார்த்துருக்குறேன் அந்த இடத்துக்குள்ளே குறிப்பிட்ட மீன்கள் தாங்கள் விடுதலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கோம் ஆனால் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அது வெளியே போக முடியாது அதை சுற்றிலும் ஒரு பெரிய நெட்டு போட்டு ஒரு ஏரியாவே சுற்றி கட்டி வச்சிருப்பாங்க அதில் சில மீன்களை வளர்ப்பார்கள் சிப்பிகளை வளர்ப்பார்கள் அதுக்கு தெரியாது அது விடுதலையாக இருக்க மாதிரி தான் நினைக்கும் உள்ளே நீந்த முடியும் ஆனால் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வெளியே போக முடியாது சாத்தான அப்படி தான் அந்த உலகத்துக்குள்ளே வச்சு நம்மை சுற்றிலும் ஒரு பாவ வேலியை போட்டு வச்சுருக்கிறான் நம்ம அதற்குள்ளே தான் நீந்தி கொண்டிருக்கிறோம் நாம் சொல்லுகிறோம் நாங்கள் விடுதலையாகத்தான் யார் சொன்னது உங்களுக்கு விடுதலையாக இருக்கீங்கன்னு என்ன நீங்கள் கடலில் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல சில பகுதிகளை சில முக்கியமான மீன்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றிலும் பெரிய பெரிய கம்பங்களை ஊனி சுற்றிலும் உள்ளே வேலி போட்டிருப்பாங்க அதற்குள்ளே இந்த மீன்களை வளர்ப்பார்கள் அதுக்கு தெரியாத நம்ம கடலில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கோம் அப்போ அதே மாதிரி தான் நம்ம பாவத்துக்குள்ளே இருக்கிற நாம அந்த கடலுக்குள்ளே நீந்தி கொண்டிருக்கிற மீன்கள் அது முட்டையிடும்போது குட்டி போடும்போது என்ன குட்டி போடும் சொல்கிறீங்களேன்னு நினைப்பீங்க சில மீன்கள் குட்டி போடும் குட்டி போட்டு குழந்தைகளுக்கு மாடு மாதிரி பால் கொடுக்கிற நிறைய மீன்கள் இருக்கிறது அப்போ இந்த மீன்கள் உள்ளே குட்டி போட்டிருக்குமே அவையெல்லாம் அதை நினைத்து கொள்ளும் நம்ம கடலில் குட்டி போட்டோம் இல்லை நீ வலைக்குள்ளே தான் குட்டி போட்டிருக்கிறாய் அதே மாதிரி தான் நம்ம பிறந்த போது ஏதோ விடுதலையாக பிறந்தோம்மா நினைக்கிறோம் இல்லை நீங்கள் வலைக்குள்ளே தான் பிறந்திருக்கிறீங்க பாவத்துக்குள்ளே தான் பிறந்திருக்கிறீங்க அப்போ இதை தாண்டி வேறொரு இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு பாவத்தினால் கரைபடாத பாவத்தினுடைய சாயல் இல்லாத பரிபூர்ணமான ஒரு மனிதன் வேண்டும் அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார் இவர்தான் இந்த பிசாசை எதிர்க்க முடியும் இவர்தான் இந்த பிசாசை தன் கால்களின் கீழே நசுக்க முடியும் சாத்தானுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அப்ப இயேசுனுடைய வருகை இயேசுனுடைய முதல் வருகை சாத்தானுடைய கையிலிருந்து இந்த உலகத்தை விடுவிக்கவும் தன்னை பின்பற்றுகிறவர்களை அதே வெற்றியினுடைய சாயலை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவர்களையும் சாத்தானை ஜெயிக்க வைக்கும் தான் ஏசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் எபிரே ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் எதுக்கு வந்தாராம் தமது மரணத்தினால பிசாசை அழிக்கும்படிக்கு வந்தார் ஜெயிக்கும்படிக்கு வந்தார் சாத்தானை நினச்சிக்கிட்டு நான் மரணம் அவரை கொண்டு போய் மறிக்க வச்சுருவோம்னு நினைத்தான் ஆனால் அந்த மரணம் தான் சாத்தானை ஜெயித்தது அப்போ அது குமார் மாத்திரம்தான் சாத்தியம் அதுக்கு முன்னால் எவ்வளோ பரிசுத்தவான்கள் மறிச்சிருக்கிறாங்க பாருங்கள் மோசையை தேவனுடைய பிள்ளைகள் அப்படி கொண்டாடுகிறார்கள் மோசை தங்களுக்கு பிதா என்று சொல்கிற ஆப்ரகமாக அதை விட கொண்டாடுறாங்க மோசையை கொண்டாடுறாங்க எவ்வளோ பேர் மறிச்சிருக்கிறாங்க தாவிதை கொண்டாடுறாங்க நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரையும் கொண்டாடுகிறோம் ஆனால் யாராலும் உங்களுக்கு விடுதலையோ சாத்தான் மேலே ஒரு ஜெயத்தையோ கொண்டு வரவே முடியாது ஏனென்றால் அவர்கள் எவ்வளவுதான் பெரிய பரிசுத்தவான்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களும் தேவனுடைய ஊழியக்காரல் என்று கருதப்பட்டாலும் எல்லாமே வலைக்குள்ள பிறந்தவங்க தான் அந்த வலையை தாண்டி உலகத்தில் வந்து அவர்கள் அத்தனை பேர் மறிச்சாங்களே யாருடைய மரணமாவது நம்மை விடுவித்ததா என்று யோசித்து பாருங்கள் மோசே மறித்தார் ஆபிரகா மறிக்கலையா மறித்தார் அப்புறம் தாவிது மறிக்கலையா மறித்தார் நீங்கள் படிக்கிற எல்லாருமே தான் மறிச்சாங்க யார் மரணமாவது உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கா யார் மரணத்திலாவது சாத்தான் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறானா யார் மரணத்தினாலாவது பிசாசுனுடைய கிரிகள் அழிக்கப்பட்டிருக்கிறதா ஒரே ஒரு மரணம் அந்த மரணம்தான் மரணமே உன் கூரெங்கே என்று பாதாளமே உன் ஜெயம் என்று முழங்கின ஒரு மரணம் அது கிறிஸ்துனுடைய மரணம் அவர் மரணம் அடையணும்னா முதல்ல பிறக்கணும் வேதம் சொல்லுது ஒரு தரம் பிறப்பதும் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது மறிக்கணும்னா பிறக்கணுமில்ல இயேசு மறிப்பதற்காக பிறந்தவர் ஒரு அர்த்தமுள்ள மரணத்துக்காக பிறந்தவர் எல்லாரும் தான் மறிக்கிறோம் நம்முடைய மரணத்தில் ஏதாவது அர்த்தம் இருக்கா பாருங்க நம்முடைய முற்பிதாக்களின் மரணத்தில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா பாருங்க ஒன்றும் இல்லை இயேசுனுடைய மரணத்தில் மாத்திரம்தான் அற்புதம் அர்த்தம் விடுதலை மகிமை ஜெயம் எல்லாம் இருக்குது அப்போ இயேசுனுடைய மரணம் வித்தியாசமானது அவர் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தினாலே சாத்தானை ஜெயிக்கணும்னா மறிப்பதற்கு முன்னால் அவர் பிறந்திருக்க வேண்டும் பிறக்காத ஒருவர் எப்படி மறிக்க முடியும் அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் அவர் பிறந்ததே மறிப்பதற்காகத்தான் பிறந்தார் என்பதை உங்கள் கவனத்திலே கொள்ளணும் ஐந்தாவது காரியம் அவர் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் எதுக்காக அவர் பிறப்புக்கு இவ்வளவோ காரணங்களும் நோக்கங்களும் இருக்கிறது உலகத்தில் பிறக்கிற மற்றவங்க பிறந்த பிறகுதான் நோக்கங்களையும் இலக்குகளையும் ஏற்படுத்தி கொள்வார்கள் ஆனால் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இலக்கை நியமித்து இதற்காகத்தான் என்று சொல்லி வந்தவர் இயேசு கிறிஸ்து அப்போ பாருங்கள் அவர் எதற்கு வந்தார் அடுத்த ஒரு காரியம் நமக்கு உண்டாகும் சோதனைகளை அவர் தாமே விளங்கி கொண்டு நமக்கு அடித்தா எப்படி வலிக்கும் நமக்கு ஒரு வியாதி வந்தால் எப்படி இருக்கும் என்பதை தான் விளங்கி கொண்டு நமக்கு உதவி செய்வதற்காக எவ்வளோதான் சொன்னாலும் நாமும் அதை அனுபவித்தால்தான் அந்த வலி என்னன்னு நமக்கு தெரியும் வலியை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா சொல்லுங்கள் சில காரியங்களை நம்ம வார்த்தையினால் முழுவதுமாக புரிய வைக்க முடியாது சில விஷயங்களை கண் தெரியாத ஒருவருக்கு வர்ணத்தை பற்றி நீங்கள் விளக்கி சொல்ல முடியாது சுவை அறியாத ஒருவருக்கு ஒரு சுவையை நீங்கள் விளக்கி சொல்ல முடியாது சுவைத்து பார்த்தால்தான் தெரியும் கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்கிறது அது முழுசாக உங்களால் அந்த நல்லவர்னால் என்ன நல்லவர்னு புரிய முடியாது தான் வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்று கேட்டல்ல படித்தல்ல சுவைத்து பாருங்கள் ருசித்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ தான் நல்லவர் நல்லவர்னு சொன்னாலும் அது என்ன நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்களே அதை டேஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அதே போல் வலி வலியை சொல்ல முடியாது வயிறு வலிக்குதுன்னு சொல்லலாம் தலை வலிக்குதுன்னு சொல்லலாம் வலியே உணராத ஒருவருக்கு நீங்கள் இந்த வலியை பற்றி சொன்னால் அவருக்கு புரியவே புரியாது இந்த இடத்துல இப்படி வலிக்குது எதை விட்டு நம்ம சொல்ல முடியும் ஆகவே இயேசு என்ன செய்தார் நம்முடைய பாடுகளை தாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்து அப்போ தான் நம்ம ஒரு காரியத்தை அவர் இடத்துல சொல்லும்போது அந்த வலியையும் வேதனையும் அவர் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு வலிகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அவமானங்களையும் சகித்தார் வேதம் சொல்லுது பாருங்க எபிரேயர் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியம் எபிரேயர் நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதலால் அவர் எது வாசிக்கிறேன் எபிரேயர் ரெண்டு பதினெட்டு வாசிக்கிறேன் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பிதாவுக்கு முன்னால் உதவி செய்ய செய்தார் ஆனால் குமாரன் உங்கள் வலிகளையும் வேதனைகளையும் தம்முடைய சரீரத்தில் தானே உணர்ந்து பார்த்தவர் ஒருவனை அவமானப்படுத்தினால் அவனுக்கு எப்படி இருக்கும் அவருக்கு தெரியும் ஒருவனை வேதனைப்படுத்தினால் அவருக்கு தெரியும் ஒருவனை வலியிலும் வேதனையிலும் அகப்படுத்தினால் எப்படி அவன் கஷ்டப்படுவான் தெரியும் அவருக்கு நீங்கள் கடந்து வர எல்லா பாதையிலும் உங்கள் இயேசு கடந்து போயிருக்கிறார் நீங்க சொல்லுவதை அவர் விளங்கி கொள்ளுகிறார் அவர் உன்னதத்தில் அப்படி சிங்காசனம் போட்டுட்டு பேசு பேசு அப்படின்னு சொல்லல அவர் தாமே இறங்கி வந்து உலகத்துல நம்மை போல பாடுபட்டு நமக்கு உதவி செய்வதற்காக ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எபிரேயர் நாலாவது அதிகாரம் பதினஞ்சு சொல்லுகிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்ம என்ன கஷ்டத்தை சொல்கிறோமோ அதை குறித்து ஒரு புரிதல் இல்லாத ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவர் கிருபாசன தண்டையிலே போகலாம் நீங்கள் போய் சொல்கிற எல்லாமே அவருக்கு புரியும் அந்த வேதனை நீங்கள் படுகிற பாடுகள் அவருக்கு தெரியும் அதனால தான் அவர்கிட்ட தைரியமாக போங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் அவருக்கு புரியும் புரியாத ஒரு கர்த்தர் இல்லை 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 உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ இதை செய்து தான் ஆக வேண்டும் என்று உங்களை வற்புறுத்துகிற ஒரு எஜமான உங்களுக்கு இல்லை அவருக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய வலி வேதனை தெரியும் அதனால தான் சொல்கிறாங்க தைரியமாக போய் பேசு நீ சொல்லுவதற்கு முன்பாகவே நீ கடப்பதற்கு முன்பாகவே அந்த பாதையில் அவர் கால் வைத்திருக்கிறார் நீ மிதிப்பதற்கு முன்பாகவே அந்த முள்ளை அவர் மிதித்திருக்கிறார் நீ சுமப்பதற்கு முன்பாகவே அந்த சிலுவை அவர் சுமந்திருக்கிறார் அதனால் நீ தைரியமாக அவரிடத்துல போய் பேசலாம் என்று நமக்கு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் நமக்கு ஜீவனை தரவும் நன்மைகளை தரவும் கிருபையை தரவும் நமக்காக அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய பிறப்பை குறித்து நமக்கு சொல்லுகிறது அவர் பிறந்தது யாருக்காகவோ அல்ல நமக்காக நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக ஏசு இந்த உலகத்தில் வந்தது மறிப்பதற்காக வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக மறிப்பதற்காக அவர் வந்தார் மறிக்கணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறக்கணும் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது தோசனத்தில் படித்து பாருங்கள் நமக்கு பதிலாக மறிப்பதற்காக கிறிஸ்து வெளிப்பட்டார் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் நம் செய்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை கர்த்தர் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு இனி அந்த சம்பளத்தை யாரும் பெறக்கூடாதபடி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு நம்மேல் விழ வேண்டிய அடிகளை நமக்கு நம்மேல் சுமத்தப்படுகிற காரியங்களை தன்னுடைய தோளிலே அவர் சுமந்து கொண்டார் அதனால் அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கட்டப்பட்ட மனிதனை விடுவிக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும் கர்த்தர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிறப்பு சமயத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறது இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நமக்கு வாழ்க்கையில் பல சமயங்களை நம்பிக்கையே இருக்கிறதில்ல வாழ்க்கை இருண்டு போயிருக்கோம் அவர் பிறப்புக்கு காரணம் சொல்கிறாங்க பாருங்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது ஏசு அதற்காகத்தான் வந்தார் நம்முடைய வாழ்க்கை இருளிலே பிடிக்கப்பட்டிருக்கலாம் நம்பிக்கையற்ற மனம் குலைந்து போன ஒரு சூழ்நிலையிலே கட்டப்பட்டிருக்கலாம் எனக்கு வழியே தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம் இருள் கார் இருள் நம்மை மூடி இருக்கலாம் ஏசு இந்த உலகத்தில் வந்தது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் உதித்தார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் வெளிச்சத்தில் நடக்கிறவனை போல நடப்பார் அதுக்கு தான் இந்த உலகத்தில் அந்த வெளிச்சம் உதித்தது அந்த உதித்த கர்த்தருடைய பிரசன்னம் அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சுலபமாக மாறுது இது வரைக்கும் ஒரு பெரிய காரிருள் ஏன்னால் பிசாசுனாலே இருள் என்று நமக்கு தெரியும் ஒரு பெரிய காரிருள் உலகத்தை இருள் கையில் ஒப்பு கொடுத்த போது வெளிச்சத்தெல்லாம் அணைத்து விட்டோம் நம்ம அறியாமல் திகைத்து கொண்டிருந்தோம் அப்போல்லாம் சின்ன சின்ன மெழுகுவர்த்தி ஏற்றி வச்ச மாதிரி கர்த்துடைய ஊழியக்காரர்கள் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று பேசி நமக்கு சின்ன சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க அப்படி தானே பாருங்கள் அந்த தீர்க்க தரிசனம் என்பது ஒரு ஒளி விளக்கிலிருந்து வருகிற ஒரு ஒளி அப்படி நமக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒளியை ஏற்றி வைப்பதற்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகளை தம்முடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தினார் ஆனால் உலகத்தில் இப்போ கூட நீங்கள் பாருங்களேன் எவ்வளவோ விளக்குகளை போட்டு பகல் மாதிரி நம்ம மாற்றி வைத்திருந்தாலும் ஒரே ஒரு சூரியன் காலையில் உதித்த உடனே நம்ம கண்டுபிடிச்ச எல்லா விளக்குகளையும் ஆக்கிடும் ரோட்டில் இன்னைக்கு ராத்திரியில் நீங்கள் போகும்போது பாருங்கள் பெரிய பெரிய நியான் விளக்குகள் போட்டிருப்போம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி போட்டிருப்போம் அப்படி தான் தெரியும் ஒரு சூரியன் வந்துவிட்டால் இந்த ஒளியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் டம்மியாக போயிடும் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும் அதே போல தான் இருளிலை நடப்பதற்கு கிறிஸ்து வருகிற வரைக்கும் சின்ன சின்ன வெளிச்சங்கள் ஏற்றப்பட்டது கிறிஸ்து வந்த போதோ அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சூரியனுடைய ஒளியாக இயேசு வெளிப்பட்டார் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது எந்த விளக்கினுடைய கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருட்டு இருக்கும் ஆனால் இயேசு இடத்துல எந்த பக்கத்திலும் இருள் இல்லாத ஒளியாக அவர் வெளிப்பட்டார் அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராக நடப்பார்கள் அதனால தான் இந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளணும் அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அந்த ஒளிதான் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறது நம்முடைய தலைகளை தாழ்த்தி அந்த வெளிச்சத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம் கர்த்தர் பிறந்ததனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம் கர்த்தர் எதற்காக பிறந்தார் என்பது கொண்டாடப்படுவதற்காக மாத்திரமல்ல அதை தாண்டியும் அவரை அறிந்து கொள்வதற்காக பல காரியங்களை தியானித்து இருக்கிறோம் தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா